தமிழ்குரல் தமிழ்குரல் மொழியால் உறுதி செய்வோம். தமிழ்குரலின் ஆசிரியர் பார்வை. மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றனவா? டிசம்பர் 10 இன்று உலக மனித உரிமைகள் தினம். இந்த நாளை குறித்து உலகின் தலைவர்கள் பலரும் இன்று பேசுவார்கள். இந்த நாளை பிரகடனப்படுத்திய ஐநாவும் இந்த நாளை குறித்து இன்று பேசக்கூடும். மனித உரிமைகள் பிரகடனம் பற்றியும் இந்த ஆண்டின் குறிக்கோள் குறித்தும் அவர்கள் எடுத்துரைப்பர். அத்துடன் இலங்கையின் அரச தலைவர்களும் இந்த நாளை பற்றி இன்றைக்கு பேசுவார்கள். ஆனால் உலகமெங்கும் மெய்யாகவே இந்த நாளின் அர்த்தம் பேணப்படுகின்றதா என்பதே பெரித்த ஒரு கேள்விக்குறியாகும். ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை என்ன? தான் பிறந்த மண்ணில் தனது உரிமைகளுடன் வாழ்வதே அடிப்படை உரிமையாகும். இன்றைய பூகோள சூழலில் மனிதன் தன் மண் கடந்து தேசம் கடந்தும் வாழ்கின்ற அடிப்படை உரிமையை உலக நாடுகள் பலவும் பின்பற்றுகின்றன. ஒரு மனிதன் தான் வாழ்வது தனது மனித உரிமை என்பதைப் போலவே பிறரை வாழ அனுமதிப்பதும் சக மனிதனின் உரிமையை மதிக்கும் செயலாகும். எல்லா மனிதர்களும் சுதந்திரமானவர்கள் என்பதை உண்மையிலும் கண்ணியத்திலும் ஒருவருக்கொருவர் சமமானவர் என்றும் ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் தெளிவாக வலியுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்தலை வலியுறுத்தும் இந்த நாள் இனம், மதம், நாடு, மொழி, பால், சாதி போன்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற ரீதியில் மனிதர்கள் அவர்களுக்குரிய சம உரிமையை உடையவர்கள் என்பதையும் பேசுகின்றது. அண்மையில் இலங்கையில் போரில் இருந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயற்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை பாரியதொரு மனித உரிமை மீறல் என்றே சொல்லப்படுகின்றது. இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் போர் நடந்து அது முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் இரு தரப்பு சமூகங்களையும் இணைக்கும் அரசியல் முன்னெடுக்கப்படுவதாகவே சொல்லப்படுகின்ற போது ஒரு தரப்புக்கு நினைவு கூறும் உரிமையை மறுதளிப்பது உரிமை மறுப்பாகும். இலங்கையில் தமிழ் மக்கள் பல்வேறு வகையிலும் ஒடுக்குமுறைகளை சந்தித்து வருகிறார்கள். இதனை இனத்துவ ரீதியில் ஈழத்து தமிழினம் அணுகுவது ஒரு தற்சார்பு நிலை என எதிர்த்தரப்புகள் கூறினாலும் அனைத்துலக பார்வை மட்டத்தில் இங்கே நடக்கும் ஒடுக்குமுறைகள் மிகப்பெரிய மனித மீறல்கள் என்ற வகைப்பாட்டில்தான் நடக்கும். இங்கே ஓரிரண்டு மனிதர்களின் உரிமை மீறப்படவில்லை அல்லது மறக்கப்படவில்லை, ஒரு இனத்தின் கூட்டு உரிமை மறக்கப்படுகின்றது. ஒரு மனிதர் தன் நிலத்தில் வாழ உரித்துடையவர், தன் மொழியை தன் பண்பாட்டை நிகழ்த்தவும் உரித்து கொண்டவர், பிறரின் சுதந்திரத்தை பாதிக்காத வகையிலும் பிறருக்கு காயத்தை ஏற்படுத்தாத வகையிலும் வாழ்வதை தடுக்க எவருக்கும் உரிமை இல்லை. அப்படி தடுத்தால் அது மனித உரிமையின் பாட்படும், அது ஒடுக்குமுறையின் பாட்படும். இலங்கையில் இனத்துடன் மொழியும் பண்பாடும் ஒடுக்கப்படுகின்றது. அண்மையில் மாவீரர் நாளை அடுத்து வந்தமையை குற்றமாக கற்பனை செய்து கார்த்திகை தீபங்களை அரச படையினர் எட்டி உதைத்து மனித குலத்திற்கு விரோதமான பண்பை வெளிப்படுத்தினர். இதையெல்லாம் சகித்து கொள்ளச் சொல்வது என்ன விதமான அணுகுமுறை? இது ஒரு இனத்தின் பண்பாட்டு உரிமைக்கு எதிரான இராணுவ செயல். போரில் இறந்தவர்களை நினைவு கொள்ள தடை, போரில் மாண்ட புலிகளை நினைவு கொள்ள தடை, தம் நிலங்களுக்கு பிரவேசிக்க தடை, இதுவெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அல்லவா? இலங்கையில் மனித உரிமை மீறப்பட்ட சம்பவங்கள் பலவும் நடந்துள்ளதாக சொல்லப்படுகின்றன. 2009 மே மாதம் வரையில் முள்ளிவாய்க்கலில் மிக மோசமாக மனித உரிமை மீறல்கள் நடந்துள்ளதாக ஐநா குறிப்பிட்டது. ஐநாவின் இறுதி அறிக்கையின் பிரகாரம் மனித உரிமை மீறல் என்பதை தாண்டி போர்க்குற்றம் இடம்பெற்றுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் ஈழத்தமிழர்கள் தரப்பில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கான நீதி கோரப்படுகின்றது. ஆனால் இலங்கை அரச தரப்பை பொறுத்தவரையில் போரில் ஒரு பொதுமக்களை கூட கொல்லவில்லை என்று கூறி வந்த நிலையில் அண்மையில் போருடன் தொடர்புடைய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா போரின் போது 5,000 அல்லது 6,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என கைக்கணக்கு ஒன்றை கூறுகிறார். ஐநா அறிக்கையில் சுமார் 75,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகின்றது. எனினும் தமிழ் மக்கள் தரப்பில் சுமார் 1.5 லட்சம் மக்கள் இனப்போரின் பிறகு இல்லாமலாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அவர்களில் கொல்லப்பட்டவர்களும் காணாமலாக்கப்பட்டவர்களும் சரணடைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் உள்ளடங்குகின்றனர். இறுதிப்போர் தொடர்பில் பல்வேறு சாட்சியங்கள் வெளியில் ஊடகங்களால் கொண்டுவரப்பட்டு அவை தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பில் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் அவாவுதல்களும் எழுந்து வருகின்றன. இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் அரசு மாத்திரமன்றி ஐநா போன்ற அமைப்புகளும் பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை உண்டு. கடந்த காலத்தில் பதவி வகித்த ஐநா செயலாளர் மனித உரிமை ஆணையாளர்கள் போரின் போது மனித உரிமையை காக்க தவறியமை குறித்து தமது தோல்விகளை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆக பொறுப்பான பதவிகளில் உள்ள போது அந்த பதவிகளின் பணிகளை அவர்கள் ஆற்றவில்லை என்பதை தோல்வி அறிக்கைகள் உணர்த்துகின்றன.
இந்த நாளை ஒரு அர்த்தமுடைய நாளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்டு. அதனை மீறுகின்ற போது நாம் நமது எதிர்கால சந்ததிக்கு வளமான உலகத்தை கையளிக்க முடியாத நிலை ஏற்பட்டு மயானங்களையும் இரத்தக்கரை படிந்த வரலாறுகளையும் சேமிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இலங்கையில் நடந்த இன உரிமை மறுப்புக்கும் இன அழிப்புக்குமான நீதி என்பது இலங்கை தமிழர்களுக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்குமான உரிமையும் நீதியுமாக